ஹாய், வெல்கம் டு ஏ தமிழன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து இந்தியன் நேவியை ரெக்யூட்மெண்ட். ஓகே, இந்தியன் நேவியை இன்வைட்ஸ் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னா, ஷெய்லர், ஷெய்லர்ன்றது மியூசிஷியன், நம்ம மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கிளாஸ் போகிறவங்க, அதில் ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துருக்கவங்க. இந்த லிங்க் இங்கே இருக்குது, டிஸ்பிளேல தெரியுது, பார்த்துக்கோங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஆகஸ்ட் 2 to ஆகஸ்ட் 6 இன்னும் ஓப்பன் ஆகலை போஸ்ட்டு. நம்ம முன்னாடி நேற்று போட்ட வீடியோ வந்து ரொம்ப லேட்டு, லாஸ்ட் டேட் தான் போட்டோம். இப்போ வந்து போஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணுறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை பார்க்குறவங்க, உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி மியூசிஷியன் ட்ரை பண்ணுறவங்க, ப்ரைவேட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்படி சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆக்குப்பறிச்சுட்டு இருக்குன்னு தெரியாமல் விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவைன்னா இந்தியன் நேவியில் எடுக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், எனிவேர் இன் இந்தியா. ஓகே, அதே தான் முன்னாடி பார்த்ததான், 33 பேர் யூசிசியா, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ராக்சிமேட்லி 300 கேண்டிடேட்ஸ் அட் அ டேட்டில் கூப்பிடுவாங்க. ஓகே, ஹூ ஃபில் த கண்டிஷன்ஸ் ரிகார்டிங் நேஷனாலிட்டி, எவ்ரி திங், இந்தியனாக இருக்கணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மியூசிஷியன், செயலர்ஸ், அதான் அவங்க அட் ஏ சேம் டைமில் 300 கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க, அதுலேருந்து 33 சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் உண்டு, ட்ரைனிங்கில் ஸ்டைஃபண்டும் உண்டு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக முன்னாடி பார்ப்போம். ஓகே, 33 பேர் டோட்டல், அவ்வளோதான். 10th முடிச்சிருந்தால் போதும், பெருசாக வேறு எதுவும் கேட்கல, 10th முடிச்சிருந்தால் போதும். ரெக்ககனைஸ்டு ஸ்கூல் லைக் திஸ், அவ்வளோதான். மியூசிக்கல் எபிலிட்டி, த கேண்டிடேட்ஸ் ஹோல் ப்ரொஃபஷனல் இன் ஆரல் அப்டிடியூட் ஃபார் மியூசிக் வித் அக்யூரசி இன் டெம்போ, பிச் அண்ட் சிங்கிங் உன் காம்பட்ஷா கம்ப்ளீட்ஷா. இது ஒன்றும் இல்லை, மியூசிக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு மியூசிக்கை பற்றி ப்ரொஃபஷனலாக ஒன்றுமே தெரியாது, அதனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மியூசிக்கலாக அதில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், மியூசிக் ஃபீல்டில் நீங்கள் யாருக்காவது பார்க்குறவங்க சஜஸ்ட் பண்ணால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, புரியலைன்னா சொல்லுங்கள், கேட்டு சொல்கிறோம். நம்ம இந்த அப்டேட் இருக்குதுன்னு தெரியப்படுத்துகிறக்காண்டி தான் அந்த வீடியோ. ஓகே, அதே தான் மியூசிக்கலில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க, இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பிட்வீன் இந்த இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 96 to 2004 இதுதான் அளவு. ஓகே, டேட் ஆல்சோ அதுவும் கொடுத்துருக்காங்க, டேட் 1 October 1996. இதுக்கப்புறம் பிறந்தவங்க ஓகே, 96 முன்னாடி பிறந்தவங்க வாய்ப்பு கிடையாது, 2004 பிறந்தவங்களும் வாய்ப்பு கிடையாது. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், 3 வருஷம் 5 வருஷம் கேஸ்ட் வைஸாக கொடுப்பாங்க, இது கொடுக்கல. சேலரி டீட்டெயில், அதான் ட்ரைனிங்கில் வந்து 14600, அதுக்கப்புறம் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கையில் வரும்போது டிஃபென்ஸ் பே அப்படின்னு சொல்லி 21700 69000 வரை வரும். 21000 அந்த போஸ்ட் உங்களுக்கு கையில் வரும்போது 21700 சம்பளம் வாங்குவீங்க. ஆல்மோஸ்ட் இந்த போஸ்ட் நீங்கள் ரிட்டையர் ஆகிற டயத்தில் மேக்ஸிமம் 69100 கிடைக்கும், அதுதான் அதோடய மீனிங். இன் அடிஷன், 21700 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போக ப்ளஸ் 5200 கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்து இயர் கூட கூட அது ஒரு போடும், ஃபைனலாக 69100 வாங்குறீங்க அப்படின்னா அது ப்ளஸ் 5200. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டைபண்ட் மாதிரி. ஓகே, மந்த்லி செலெக்ஷன் ப்ராசஸ், டியூ டு COVID-19 ப்ராசஸ், சாரி பேண்டமிக் சுச்சுவேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வேறு அப்பியரன்ஸ், அப்ராக்சிமேட்லி 300 கேண்டிடேட்ஸ் அட் இடத்துல கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுறது தான் வேலை, உங்களுக்கு டைரெக்டாக கூப்பிடுவாங்க, டெஸ்ட்டு வச்சு கூப்பிடுவாங்க. டெஸ்ட் எண்டு உங்களுக்கு PFT, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது ரெண்டு தான் உங்களுக்கு டெஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ். ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் வில் பி அண்டர்டேக்கன் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் மியூசிக் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச்சு. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்லாம் கிடையாது,
ஷார்ட் லிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னா கூப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உங்கள் டெஸ்ட் இருக்கும், இன்னொரு கேண்டிடேட்ஸ் இது அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க ஃபில்டர் பண்ணி, அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் மியூசிக் ரிலேட்டடாக. ஓகேங்களா, டிகிரியாக இருந்துச்சுன்னா டிப்ளமோ இன் மியூசிக் பிடிச்சி முடிச்சிருக்கலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் காம்படிஷன்ஸ் இதோடு அவார்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோட், இன் கேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேவிங் சிமிலர் குவாலிஃபிகேஷன் எக்ஸீட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் இப்போ 300 பேர் தேர்ந்தெடுத்து அதில் 33 சூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த 300 பேருமே உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டிலிட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிஸ் ஆஃப் 10th மார்க்ஸ் அதை கன்சிடர் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதே தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது மியூசிக் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, மியூசிக் டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடணும் 7 நிமிஷத்துக்குள்ள. ஓகே, தென் புஷ்அப்ஸ் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அதை வந்து டைம் கால்குலேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்க். பாடியில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, ஹார்ட்டில் சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களாம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன், மேலுக்கு தனி ஃபீமேல் தனி கேஸ்ட்டுக்கு தனி அப்படிலாம் கிடையாது, 60 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு யாருக்காவது தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகட்டும். உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கும் தேவைப்படாத பட்சத்தில் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிக்குவான். ஓகேங்களா, ஓகே, பை.